உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்போதாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை பொதுவா அமாவாசை என்பது பிதர்களுக்கான பிதர்களுக்கான நாள் அந்த பிதர் தேவதைகள் திருப்திப்படுத்தக்கூடிய நாள் அன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு எழுந்தண்ணியின் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தாகதாபன தோஷ நிவர்த்தி தாகதாப ஜனன தோஷ நிவர்த்தி அந்த பிரேதத்தை நம்ம வந்து சூடு பண்ணி எரிக்கிறதுனால உஷ்ணத்தை உண்டு பண்ணுவதனாலையோ அல்லது வந்து அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதாலேயோ அதனால் வரக்கூடிய தாகம் திரும்பவும் சேர முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் அதே போல் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் இந்த இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அமாவாசை வழிபாடுகள் செய்வதன் மூலயமாக இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அப்போது உங்கள் ஜாதகத்தில் பிதி தோஷங்கள் இருக்குது நான் வந்து ராமேஸ்வரம் போகிறேன் காசிக்கு போகிறேன் அங்கே போயிட்டு தில தர்ப்பணம் செய்ய போகிறேன் தில ஹோமம் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வதை விட வருஷத்தில் மூன்று அமாவாசை பெரிய அமாவாசை அதில் முதல்ல வரக்கூடியது தை அமாவாசை அடுத்தது ஆடி அமாவாசை அடுத்தது புரட்டாசி அமாவாசை மகாலிய சர்வ மகாலய அமாவாசை அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி பதினொன்று வியாழக்கிழமை தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை அன்றைய தினம் வருகின்றது இந்த தை அம்மாவாசை அன்றைய தினம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக தை அம்மாவாசை அன்றைய தினம் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பிதர் தோஷங்கள் குற்றங்கள் அதையெல்லாம் குறைக்க முடியும் அதே சமயத்தில் முன்ஜென்ம பாவங்களையும் கொஞ்சம் குறைக்க முடியும் முன்ஜென்ம கர்மாவையே குறைச்சிட முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த முன்ஜென்ம கர்மாவை தோஷத்தை கொஞ்சம் பிதிர் தேவதைகளுடைய ஆசிகள் இருந்தால் உங்கள் முன்னோர்களுடைய ஆசிகள் இருந்தால் அந்த முன்ஜென்ம கர்மா தானாகவே குறைந்துவிடும் எப்பயுமே பெற்றோருடைய ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் இறந்து போனவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்கள ஏங்க வச்சுட்டு அவங்களுடைய தாகத்தில் இருக்கின்ற பொழுது உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டால் குடும்ப வளர்ச்சி இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் நான் பிறந்ததுலேருந்தே திறந்தே கஷ்டப்பட்டிருக்கேன் சாமி நான் ரொம்ப நன்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் தப்பே பண்ணதில்லை எந்த ஜீவராசிகளுக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது தர்மங்களாக நிறைய செய்கிறேன் ஆனாலும் வளர்ச்சியில் கடுமையாக உடைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய புலம்பக்கூடியவர்கள் புலம்புறாங்கன்னா அவங்க உண்மையாகவே இருந்து அவங்க சொன்னபடியே எல்லாமே நடந்தாலும் அந்த முன்னோர்களுடைய ஆசிகள் அல்லது பிதிர் தேவதைகளுடைய ஆசிகள் இல்லாத காரணத்தினாலே நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போது அந்த பிதிர் சாபங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமண தடை நீங்கணும் வேலை கிடைக்கிறது தொழிலில் கடன் நிறைய அமையிறது இதுக்கெல்லாம் கூட காரணமாக இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு அப்போ இதெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தையம்மாவாசை அன்றைய தினம் வரக்கூடிய அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்கும் அரிய வாய்ப்பு வருஷா வருஷம் திதி கொடுக்கணும் எந்த மாதம் எந்த திதி வளர்ப்பறையோ தேய்வரையோ எந்த திதியில் இறக்குறாங்களோ அந்த திதியில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் அதை மறப்பீர்கள் அலை வேணும்னே மறந்துட்டு நான் வந்து மாலயத்தில் கொடுத்துறேன் சாமி அப்படி எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் வந்து வீரவசனம் பேசுவீர்களே ஆனால் பிற்காலத்தில் அது பிள்ளைகளுக்கு போய் சேரும் மாதா பிதா செய்தது மக்களை காக்கும் அப்புறம் ஏன் பசங்க கஷ்டப்படுறாங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும் அப்போ தும்பா விட்டு வாழை பிடிக்கிற கதையாக இங்கேருந்து அங்கே போய்ட்டு குந்த கோவில் போயிட்டு வாங்க பிதருகா அங்கே போய் பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு வாங்க காசி போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க இதெல்லாம் அப்புறம் பிற்காலத்தில் ஜாதக திட்டத்தில் கோவில் கோவிலாக போக வேண்டியது இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சாமி அது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னாக்கா வருகின்ற அந்த பிப்ரவரி பதினொன்று வியாழக்கிழமை தைய அமாவாசை என்ற தினம் இது ஏனும் ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் மெட்ராஸ் இருக்கீங்கன்னா மயிலாப்பூர் குளம்போகலாம் இல்லை உங்களுக்கு அருகாமையில் எந்த குளம் இருக்கோ தீர்த்தம் இருக்கோ அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு அரிசி வாழக்காய் பைத்தம்பருப்பு அவுத்திக்கீரை இந்த நாலு பொருள் முக்கியம் வெறும் அரிசி பச்சரிசி கொடுக்கக்கூடாது ஒரு அரை கிலோ அரிசி கூட வாங்கிக்கோங்க உண்மையான அரிசி அந்த அரிசி ஏற்றுமே அந்த ஐயர் வீட்டில் சாப்பிட்ணும் ரேஷன் அரிசி எட்டுமே ஒரு அஞ்சு கிலோ எட்டுமே கொடுக்குறத விட ஒரே ஒரு டம்ளர் அரிசி கொடுங்க அந்த அரிசி அந்த ஐயர் ஆசைப்பட்டு எட்டு போகணும் அந்த அரிசி நல்லா இருக்குது வீட்டுக்கு கொண்டு போகலாம் சமைக்கலாம் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு கொண்டு போகணும் ஆனால் சாதா அரிசி நீங்கள் அஞ்சு கிலோ கொடுக்குறத விட ஒரு டம்ளர் ஒரு கைப்பிடி கொடுத்தாலும் அது ஒழுங்காட அரிசியாக இருக்கணும் அதே போல் அரிசி எவ்வளோ தரீங்களோ அதில் மூணில் ஒரு பங்கு பைத்தம்பருப்பு சிறு பருப்பு ஒரு கிலோ அரிசி கொடுத்தீங்கனாக்கா ஒரு நூறு கிராம் இல்லை முந்நூறு கிராம் பருப்பு அதோட அவுத்தி கீரை ப்ளஸ் வந்து வாழைக்கா ரெண்டு வாழ ஒத்த வாழ்க்கை கொடுக்காதீங்க ரெண்டு வாழ்க்கை முடிஞ்சால் கொஞ்சம் வெள்ளம் இந்த அஞ்சு பொருட்கள் தான் அங்கே தானத்தில் சொல்லப்பட்டிருக்குது இது தவிர நீங்கள் கரிகாய் வாங்கி தரது பாக்கு பூ பழம் வஸ்திரம் இதுக்கு மேலே நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அடிப்படை தேவை இந்த ஐந்து பொருட்கள் அரிசி பருப்பு வெள்ளம் அவுத்திக்கிற வாழைக்காய் இந்த அஞ்சு பொருள் தான் தானத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த அஞ்சு பொருட்களை வாங்கி முன்னோர்களை பேர்களை சொல்லி உங்கள் கோத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்த்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எல்லந்தண்ணியந்தான் அந்த தாகதாபத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் அந்த தாகம் அப்போ தான் தீரும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்போ இந்த தையம்மாவாசை வழிபாடு அங்கே வெளியே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு அவுத்திகரிய மாட்டு கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து காலல உள்ளே போகணும் கால அலம்ட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே வீட்டம்மா என்ன பண்ணுவாங்க அமாவாசை எப்போயும் போல் வழிபாடு அமாவாசை வழிபாடு இந்த அமாவாசை வழிபாடுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க உடனே படையல் பண்ணிவிட்டு காக்காவுக்கு சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் காலம் சாப்பிடக்கூடாது மதியானம் ஒரு வேளை சாப்பாடு தான் ராத்திரியும் கிடையாது இந்த உபவாசம் இருந்து பீர்களே ஆனால் இந்த தையம்மாவாசை உங்களுடைய துன்பம் நீங்குவதற்கு உங்களுடைய வறுமை நீங்குவதற்கு உங்களுடைய குடும்ப சம்பவங்கள் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மக்களே இதை பயன்படுத்தி உலக மக்கள் அனைவரும் அவங்கவுங்க தகுதியானவர்கள் இதுக்கு தகுதியானவர்கள் யாரோ பையன் வீட்டில் வயசானவங்க எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க சாமி அப்படின்னாக்கா அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் செய்ய வைக்கலாம் வயதானவங்களாக இருந்தால் நீங்கள் தான் கிட்டே இருந்து அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் ஏற்படுத்தி பொருள் வாங்கி தரது அவங்கள கோவிலுக்கு ஆஷ்ட் போயிட்டு ஆஷிட்டு வர்றது இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் ஆகியனால் தகுதியானவர்கள் நான் ஏற்கனவே சார்த்தம் பண்ணுறேன் இல்லை நான் வருஷா வருஷம் திதி கொடுக்குறேன் சாமின்னு சொன்னேன் சொன்னாலும் அவங்களும் போய் நான் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் நான் ச கொடுக்குற சாமின்னு யாராவது கம்பீரமாக முன்னாடி வந்து என்னென்னா சா மகாலயமாக கொடுக்கலாம் இருந்தாலும் அந்த மூணு அமாவாசையும் சேர்த்து பண்ணுங்கள் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஆகியனால பிதர் தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடியது ஏதோ நான் ஒரு வாட்டி கொடுத்துட்டேன் என்னுடைய அக்கௌண்ட்ஸில் அது கிரெடிட் ஆகிடுது நான் கணக்கு அமிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரி கட்டிட்ட மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இந்த விஷயத்தை நீங்கள் ஆனால் இது உங்கள் குடும்ப வறுமையை நீக்க நீக்குவதற்கு ஒரு அடிப்படை சக்தியாக இருக்கும் ஆகையினால் இந்த தை அமாவாசை வழிபாடு என்பது குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய வறுமையை நீங்கவே நீங்குவதற்காகவும் முன்னோர்களுடைய ஆசிகளை பெரு பெறுவதற்காகவும் ஒரு அற்புதமான நன்னால் பிப்ரவரி பதினொன்று தை அமாவாசை ஆகவே இந்த தம் தை அம்மாவாசையில் நீங்கள் அந்த பிதுர் தேவதை வழிபாடு செய்து உங்கள் குடும்பம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வம்சாவழிகள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியான நிலையான சந்தோஷத்தை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாமல்ல என்னுடைய அன்னையாகிய வாராகி அம்பாளை சரணாகதி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி